வெல்கம் டு தி கமன் ஷோ. நான் உங்கள் வரவணி செந்தில், சிபி சக்கரவர்த்தி. வீடனுடைய இம்பர்ஃபெக்ட் சொல்ல வரக்கூடிய கமெண்ட்களை தொகுத்து வாரம் ஒரு நாள் படிச்சு விளக்கம் நாங்கள் சொல்லலாம். நீங்கள் கழுவி ஊற்றிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிறதும் சரி, நீங்கள் கேட்ட அன்பான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கோம். இது 11வது வாரம், வெற்றிகரமாக சூப்பர் சிறப்பு. முதல் கமெண்ட் வினோத்குமார். இந்த பழைய இதுலலாம் தொலைக்காட்சியில் வரும்ல, எதிரொலியா அது மாதிரியே இருக்கு. முதல் நேயர் அப்படின்னு நேயர் வந்து படிக்கிறாங்க. பேக் டு த 90s கிட்ஸுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஸோ முதல் கமெண்ட் என்னென்னா, அழகிரி செய்வதெல்லாம் எப்படி தர்மயுத்தம் ஆகும்? ஓபிஎஸ் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஜெயலலிதாவால் முதல்வராக அடையாளம் காணப்பட்டவர். அவர் பிரிவினை உண்டாக்கிய போது அவர் பின்னால் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றனர். அழகிரி பின்னால் குறைந்தபட்சம் 10 பொதுக்குழு உறுப்பினர்களாவது இருக்கிறார்களா? இதுக்கெல்லாம் தர்ம யுத்தம்னு பேர் வச்சு தர்ம யுத்தத்துக்குரிய மரியாதையை கெடுக்காதீங்க அப்படின்னு நம்மள சொல்லியிருக்காங்க. தர்ம யுத்தம் 2.0 சொன்னதுக்காக சொல்றாரு. ஆனா அது உண்மைதான் வச்சுக்கணும். அழகிரியை கட்சி விட்டு நீக்கி 2014 நீக்கிட்டாங்க. 2016 பிப்ரவரி 14 கலைஞர் அறிக்கை மூலம் வந்து அதை வந்து ரொம்ப தீர்க்கமாக்குறாரு. எப்படி வந்து இந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணி தோக்கும் அப்படின்னு சொல்லி அழகிரி சொல்லிட்டாரு. அதனால வந்து அழகிரியை வந்து எந்த ஒட்டோ உறவு கிடையாதுன்னு சொல்லி அந்த கலைஞர் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் திமுகவிலே இல்லாத அழகிரி எப்படியோ தர்ம யுத்தம் அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன் தான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அழகிரிக்கு இருக்கக்கூடிய ஏகோபித்த ஆதரவு இந்த பக்கம் பிஜேபி செல்லூர் ராஜே வந்து ஐ இவ்வளவு திறமையாக அவர்கிட்ட அவர் திறமையை கண்டு அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அழகிரியோடைய பையன் போடுற ட்வீட்ஸு இப்போ ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லாம் வந்து யார் பார்த்தா நாம் தமிழர் கட்சியிலேருந்து ரஜினி ரசிகர்கள் இப்படி வந்து வகதொகை இல்லாமல் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இது தர்ம யுத்தம் சொல்ல முடியாட்டினாலும் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அவர் எல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணிக்கிட்டாங்கிறது தான் இருக்குது. கணக்கில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு யுத்தம் என்னென்னா, ரெண்டுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை வந்து ரெண்டுமே சமாதியில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க வந்து அம்மா சமாதியில் ஆரம்பித்தாங்க, இவர் வந்து அப்பா சமாதியில் ஆரம்பிச்சாங்க. மூணு தடவை அடிச்சலாம் சத்தம், அது வேற அடுத்தடுத்துலாம் இருக்குல்ல, அடுத்ததுக்கெல்லாம் பிளே இருக்கு. வலம்புரி ஜான் நல்லா இருக்கு பேர். திருமுருகன் காந்தி ஐநாவில் என்ன பேசினார்? திருமுருகன் காந்தி வந்து ஐநாவில் வந்து இந்த மாதிரி ஸ்டெர்லைட்டுக்காக நடந்த போராட்டத்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இல்லையா, இது ஒரு மனித உரிமை மீறல், எந்த விதமான இதுவும் இல்லாமல் திடீர்னு வந்து ஃபயரிங் ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்கள் மேலே வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து கலவரக்காரர்கள் மேலே சொல்கிறது வேறு, பொதுமக்கள் மேலே எந்த ஆயுதங்களும் இல்லாத மக்கள் மேலே வந்து துப்பாக்கி பிரயோகம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை போய் அவர் பேசினார். உங்களை பற்றி ஒரு விமர்சனம், இந்த கேள்வி என்னென்னா, என்ன செந்தில் ஸ்டாலின் பக்கம் உங்கள் காற்று பலமாக அடிக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம். முதல்ல வந்து விகடனை சொல்லிட்டு இருந்தாங்க திமுக சொமுன்னு, அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு. விகடனை என்னெல்லாம் திமுக விமர்சனம் பண்ணி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து நம்மள்ட்ட வந்திருக்காங்க. இதாவது பரவாயில்ல, திருமுருகன் என்னையே சொல்லலை பாருங்க, உங்களே தான் சொல்லி. அடுத்து வந்து திருமுருகன் காந்தி சொம்முன்னு இடம் போட்டிருந்தாங்க போன வாரம். எல்லாமே சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க விமர்சனம். அதாவது இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து பார்த்துட்டு தான் விமர்சிக்கிறாங்க. அவங்க கருத்தில் ஏதோ ஒரு போக ஒரு நியாயம் இருக்கும். நம்ம ஏதாவது ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசியிருக்கலாம், அல்லது பேசின மாதிரி அவங்க புரிஞ்சிருக்கலாம், அதனால அவங்க பேசுறாங்க. ஆனா பார்த்துட்டு தான் பேசுறாங்கன்னு நம்ம நம்பலாம். கார்த்திகேயன் தர்மலிங்கம், விகடன் ஊர்ல அங்க இங்கன்னு குட்கா முட்டையை பிடிக்கிறாங்களே, என்னதான் நடவடிக்கை எடுப்பாங்க? தமிழ்நாடு முழுக்க வந்து இப்போ வந்து குட்கா பறிமுதல் தான் பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்கு. டிஜிபி மேலேயே வந்து இந்த குற்றச்சாட்டு இருக்கு, சிபிஐ சார்லேயே நடக்குது, மினிஸ்டர் மேல இருக்கு, ஏகப்பட்ட பேர் மேல இருக்கு. அந்த அரசாங்கம் அப்படி பார்த்தா இந்த அரசாங்கத்தின் டாப் டு பாட்டம் மேல இருக்கு. இதுவெல்லாம் நடந்துருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கடைகளில் குட்கா விற்பனை, ஏன்னா ரொம்ப சாதாரணமாக விற்றுட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து அரசு தர பண்ணுறாங்க. நியாயமான காரணம்னு வச்சுக்கணும், அதன் மூலம் வந்து புகழை இப்போ எதுவும் கலந்து நேரடியாக உட்கொள்கிற மாதிரியான விஷயம் அது. அதனால் வந்து கேன்சர் மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப வருது. அதனால் மக்களுக்கு அதுக்கு செலவும் அரசாங்கம் தானே, மக்களுக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கணும், அதனுடைய பாதிப்பு அரசாங்கத்துக்கு தானால கொஞ்சம் அரசு தடை பண்ணுது. அது தடைக்கு பிறகு மக்கள் பழகிட்டனால அதில் வந்து இது பண்ணுறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு கடையில் வந்து ஒரு 5 ரூபாய் வச்சுருந்த ஒரு பாக்கெட் வந்து நீங்கள் 25 ரூபாய் விற்கிது. அந்த 25 ரூபாங்கிறது வந்து கடைக்காரனுக்கு சேர்த்து ஒரு லாபமாக இருக்கும், அதுக்கு இடையில ஒரு பெரிய ஒரு பங்கு வந்து யார் யாருக்கெல்லாம் போகும்போது போயிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன காரணம்னா, இங்கே வந்து விற்பனை ஆகுது, நாங்கள் வந்து தடுக்கிறோம், தடுக்கிறதுக்காக பிடிக்கிறோங்கிற ஒரு கணக்கு கட்டுறதாக கூட இருக்கலாம்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா சென்னையில் வந்து சாதாரணமாக 10 கடைகளில் ஒரு 10க்கு ஒரு கடையில் ஏதாவது நீங்கள் வந்து வாங்கிட முடியும். வெங்கடேஷன் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு,
இது தமிழ் மக்களுக்கு மட்டுமான நிகழ்ச்சி எனில் பெயரை தமிழில் மாற்றி விடுங்கள். ஆமாம், இல்லை ஆங்கில பெயர் தான் வைப்போம் என்றால் நிகழ்ச்சி ஆங்கிலத்தில் சீராக ஃப்ளூயன்ட்லி பிராக்கில் போட்டிருக்காரு, தொகுத்து வழங்குங்கள். புதிதாக உருவாகும் படைப்பாளிகளுக்கு இது முன்னுதாரணமாக இருக்கும். நாள் 36. கேரளாவில் வெள்ளம் வந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வெள்ளம் வரணும், அதான் நம்ம பிளானு. நம்ம இங்கிலீஷில் பேசி இங்கிலீஷ்லேயே வந்து நிகழ்ச்சியை வந்து நடத்தணுமா இங்கிலீஷில்? ஆமாம். இன்னொன்று, இம்பர்ஃபெக்ட் ஷோ வந்து டைட்டில் மாற்றுங்கிறாரு. தலைப்பை எப்படி மாற்றுறது? இம்பர்ஃபெக்ட் தமிழ் என்ன? ஒழுங்கற்ற நிகழ்ச்சி. இப்பயே அதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் சொல்லாமல் நாங்கள் வந்து இங்கிலீஷில் பேர் வச்சிருக்கோம். புரிஞ்சா டீசென்ட்டாக வச்சிருக்கோம். நாங்கள் வந்து ஒழுங்கற்ற நிகழ்ச்சி நடத்துகிறோங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் பப்பரப்பான்னு சொல்லணும். அதானே வெல்கம் டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. வெல்கம் டு த ஒழுங்கற்ற நிகழ்ச்சி அப்படின்னு. வெல்கம் டு தி ஒழுங்கற்ற நிகழ்ச்சி சொல்லுவோம்ல. கவலையாக இருக்கேன். அப்படியா? அண்ணே, உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து கை இப்படி இப்படி பண்ணுறீங்களே. ஆமாம், நெஞ்சில் அடிச்சுக்கிற மாதிரியே காலையில் இருக்கு. அந்த கை ஏன் அப்படி வந்து பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே இருக்கு, ஏன் டான்ஸ் ஆடிட்டே இருக்குன்னு ஒரு கேள்வி. அது சிம்பு ஃபேன் இல்லையா? சிம்பு ஃபேன், சிம்பு ஃபேன் இப்படி இப்படி தானே செய்வாங்க. நீ இப்படி இப்படி செஞ்சு டீராஜேந்தர் ஃபேன். சரி, இப்போ கை ஆட்டாமல் நீங்கள் பேசினா தான் டாஸ்க். டாஸ்க்கா? ஆமாம், இந்த ஷோ முடிகிற வரைக்கும் எங்கே போனாலும் அந்த டாஸ்க் தான் இருக்குது. இப்போ சரி, நான் ட்ரை பண்ணுறேன். அப்படிலாம் இருக்கு, நான் கையை கட்ட போகிறேன். இப்போ நான் ஆட்ட மாட்டேங்கிறேன் எல்லா படத்துக்கு கையை. இல்லைண்ணா, இப்போ நேற்று நீங்கள் வந்து சீமோனுக்கு வந்து சரியில் கொடுத்த அவார்டெலாம் கொடுத்துருவீங்க. அப்போ நீங்களும் வந்து இந்த ஷோ முடிகிற வரைக்கும் கையாட்டாமல் பேசுனா தான் உங்களுக்கு டாஸ்க்கு. நான் கட்ட போகிறேன் இப்போ கையை. கையை கட்டிக்கேன். சரி, இப்போ வந்து ஸ்டுடியோவில் எங்கே தொலைவானாலும் கயிறு இல்லைண்ணே, ஒயர் தான் இருக்குது. அந்த ஒயர் வச்சு கட்ட போகிறேன். உள்ள விட்டு அப்படியே கரண்ட் சார் கொடுத்துருக்கேன். மேட்ரு முடிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் வந்து சொல்லுங்கள். விஜயான் சொல்லுவோம் அப்படி இல்லை, கரண்ட் அடிச்சா ஷாக் அடிக்கிறது இல்லை. நரசிம்மா இல்லைடா, அடுத்து என்ன ஐஸில் படுக்கணுமா அப்படின்னு. சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த டாஸ்க் முடி வரைக்கும் நீங்கள் வந்து இப்படி ஆட்டக்கூடாது. சரி சரிங்களா, டாஸ்க் ஆரம்பம். சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த ப்ரைவேட் செக்டர் கம்பெனிகள்லாம் திவாலாகுதுன்னு சொல்கிறாங்க. வீடியோகான் திவால் ஆயிடுச்சு, ஒரு பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மாநில அரசால் திவால் அறிவிக்க முடியுமா? அப்படி அறிவித்தால் என்ன நடக்கும்? இந்த சீமான் வீடியோ பார்த்தது போல் 5,00,000 கோடி ரூபா கலையங்கிறேன். ஆனால் சீமான கையோடு வேலை வரைய அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார். அவரு 5,00,000 கோடி ரூபா கிடையாங்கிறான், நான் வந்து திவாலை நினைச்சிருவேன், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாரு. அப்படிலாம் அறிவிக்க முடியாது. அறிவிக்க மாநில அரசு அப்படிலாம் அறிவிக்க முடியாது. அப்படி அறிவிச்சு தமிழ்நாடு எப்பயோ அறிவிச்சிருக்கணும்ல. ஏன்னா கடன் ஓரவா இருக்குல்ல, எத்தனை லட்சம். மாநில அரசு எப்படிப்பா திவாலை அறிவிக்க முடியும்? திவாலை அறிவிச்சு அடுத்த நிமிஷம் ஆட்சியை கிடச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்திடுவாங்க. போயிட்டு அவனை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அது அதுதான் திவால் அறிவிப்பு. அதுக்கு தான் அல்ல, அப்படிலாம் திவாலை வச்சா போயிட்டு வந்துடுவாங்க. அறிவிக்க முடியாது. முடியாது. நாடுகளே திவாலர் வச்சுச்சுன்னா அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து மத்திய பின்னிக்கிறக்கூடிய உலகம் இங்கே கையெழுத்து பண்ணுது. அவங்க இயற்கை வளங்கள் கூட எடுத்துக்குவாங்க. அது நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஆட்களை அவங்க போட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா வேலையும் இந்த நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது அவ்வளோ சுலபமான வேலை கிடையாது. வாயில் பேசிட்டு போகிற மாதிரி வேலை கிடையாது. தமிழ் தேசிய புரட்சி. இவங்க கொஸ்டின் கேட்டுருங்க. ராஜீவ்காந்தி கொலை குறித்து டிஎம்கே தலைவர் கலைஞர் என்ன ஐடியாவில் இருந்தார்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அவர் யார் பக்கம்? திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு திரும்ப வந்து தேர்தல் நடக்குது, பொதுத்தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தலோட பொதுத்தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேர்தல் வந்து திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட தேர்தல்னால திமுக ஒரு பெரிய ஒரு அனுதாபம் இருந்தது சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் தான் வந்து 21 நைட்டு வந்து ராஜீவ்காந்தியுடைய மரணம் நிகழுது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த உடனடியாக வந்து அந்த குற்றம் வந்து திமுக மேலே தான் வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு அறிக்கை விடுறாரு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா திமுகவினருடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படுது. தொடர்ந்து திமுக கொடிக்கம்பங்கள் வெட்டி சாய்க்கப்படுது. அந்த பழி கொலைப்பழி உடனடியாக திமுக மேலே தான் உழுதுன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து சிபிஐ சொல்லிடுது, இல்லை இது வந்து விடுதலை புலிகளுடையதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க, குற்றஞ்சாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு பிறகு தான் வந்து திமுக கொடுத்த விலை மிகப்பெரிய விலைன்னு வச்சுக்கங்களேன். 5 ஆண்டு சுத்தமாக எல்லாருமே தோத்துட்டாங்க. அதில் துறைமுகம் செல்வராஜும் ஒரு கர்நாடகத்தை மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. 5 ஆண்டு கடுமையான ஒரு சூழலை கடக்க வேண்டியது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த தேர்தலுக்கு பிறகு தான் வந்து வைகோ பிரிகிறாரு. வரிசையாக ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழல்லாம் வருது. ஆனால் இன்னொன்று விஷயம் என்னென்னா, அந்த நிலைப்பாட்டில் வந்து அவர் ரொம்ப ஒரு கடுமையாக எதிர்த்தார். ராஜீவ்காந்தி படுகொலை கடுமையாக எதிர்த்து திமுக எதிர்த்தது. அதான் கருணாநிதியோட நிலைப்பாடு. டாக்டர் வி சிவசங்கர், காவேரி நீரை திண்டுக்கல் மாவட்டம் போன்ற வறட்சியான மாவட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அரசும் அப்பாறவும் கோரிக்கை வையுங்கள். குறைந்தபட்சம் எங்கள் மாவட்ட மக்களுக்கு குடிநீராவது கிடைக்கட்டும். நத்தம் விகடன் விரும்பி. ஆமாம், இவர் 2-3 நாளாக கமெண்ட் போட்டுருந்தாரு. இது திண்டுக்கலுக்கும் காவேரிக்குமான தூரம்னு வந்து பார்த்தீங்கன்னா குளத்துலேருந்து கொண்டு வரலாம், இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்க.
ஆனால் வந்து இவரே வந்து ஒரு ஒரு செயல்திட்டம் அனுப்பினா கூட நம்ம வந்து பரிந்துரைக்கலாம்னு வச்சுங்களேன். ஏன்னா வந்து அரசு ஏற்கனவே வந்து கூட்டு கூட்டணி திட்டம் வந்து திண்டுக்கல் காவேரிக்கெலாம் வருது, ராமேஸ்வரம் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. காவேரி கூட்டு கூட்டணி திட்டம் இது வந்து செயல்படுத்திட்டுருக்காங்க. இது இல்லாமல் வேறு வகையில் எந்த வகையில் செயல்படுத்த முடியும் அப்படின்னு, ஏன்னா அது காவேரியில் தண்ணி ஓடுறதே 3 வருஷம் கழிச்சு இப்போ தானே ஓடுது. அதனால் ஆனால் இது வந்து ஒரு ஒரு எந்த வகையில் ஏதாவது திட்டம் வச்சுருந்தாருன்னா அது கொடுத்தாருன்னா நம்ம கூட வந்து வெளிப்படுத்தலாம். மணிகண்டன் எலக்ட்ரானிக்ஸ், மூலிகை எரிபொருள் இன்னும் ஓரிரு நாளில் விற்பனைக்கு வரும், ராமர் பிள்ளை பிரத்யேக பேட்டி அப்படின்ட்டுருக்கேன். அதை பற்றி நம்ம பேசுறதுல நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுருக்காங்க. ராமர் பிள்ளை வந்து ஒரு வெற்றிகரமாக ஏதாவது பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அவர் கடந்து போகிறது தான் நல்லதுன்னு நான் முடிவெடுத்துருக்கோம். ஒய், என்ன காரணம்? இல்லை, அவர் வந்து அறிவிப்பு ரொம்ப நமக்கு கவர்ச்சிகரமாக இருக்குன்னு வச்சுங்களேன். 4 பெட்ரோல் 5 ரூபாய்க்கும் டீசல் 4 ரூபாய்க்கும் தரேங்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அறிவிப்புலாம் நல்லா தான் இருக்குது. அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா, ஒரு டென்மார்க்கு ஆய்வு நிறுவனம் வந்து எனக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருச்சு, என்னுடைய கண்டுபிடிப்பை ஏற்றுக்கிச்சுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். கடைசியாக சொன்னது அதுதான். ஆனால் அந்த டென்மார்க் நிறுவனம் வந்து அதற்கு பிறகு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. என்னென்னா, இந்த மாதிரி ராமர் பிள்ளை என்னுடைய பெட்ரோலுக்கு வந்து நாங்கள் ஒப்புதல் கொடுத்த பிறகு எங்கள் நிறுவனத்தின் மீதான நம்பிக்கைத்தன்மையே போயிடுச்சு, அதனால் நாங்கள் வந்து பண்ண மிகப்பெரிய தவறுகள் அதுவும் ஒன்று சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை வந்து திரும்ப பெற்று அவங்க கொடுத்த சான்றிதழை வந்து திரும்ப வாங்கிட்டாங்க. அந்த சான்றிதழை திரும்ப வாங்கிட்டாங்க. அது இதுதான், இது வந்து அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவர் சொல்கிறது வந்து இந்த மாதிரி டென்மார்க்கு அந்த நிறுவனமே உலக புகழ் பெற்ற நிறுவனமே கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாரு. இந்த சூழலில் தான் திரும்பவும் வந்து இப்போ வந்து சமீபம் என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, திரும்ப பெட்ரோல் விற்பனை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அவர் விற்பனை ஆரம்பிக்கட்டும், ஆரம்பித்த பிறகு தான் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் சொல்லிட்டுருக்காரு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து அரசு தடை பண்ணது பண்ணதுன்னா, இந்நேரம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் வேறு சில நாடுகள் வந்து அவங்களை பயன்படுத்தியிருக்காதா? 20 வருஷமாக ஒருத்தர் வந்து இந்தியத்துக்கு இந்தியாவுக்காக வந்து நான் வந்து பாடுபடுவேன்னு சொல்லிட்டே இருப்பார். 2019 பாராளுமன்ற தேர்தலில் 3 மணி உருவானால் யாரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவார்கள்? அது இன்னும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து இந்த 3 மணி உருவானால் யார் பிரதமர் ஆயுவாங்கன்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். யார்? மோடி தான் பிரதமர். 3 மணி உருவானால் மோடி தான் பிரதமர். ஆமாம், ஏன்னா ஓட்டு பிரியும். ஆமாம், மோடி இவர் தான் வருவாருங்கிறீங்க. ஆமாம், 3 மணிக்கான வேலையிலே வந்து இப்போ பூர்வாங்க வேலைகள் சில துவங்கப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து எதுக்குன்னா, 3 மணின்னு ஒரு உருவாச்சுன்னா, காங்கிரஸ் தவிர்த்து ஒரு 3 மணி உருவாச்சுன்னா, ஓட்டுகளை பிரிச்சுட்டு பழையபடி மோடியை கொண்டு வரதுக்கான வேலைகள் தான் அதில் இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அது இன்னும் சாத்தியப்படுறமாங்கிறது தெரியல. ஏன்னா காங்கிரஸே வந்து ஒரு கூட்டணியை, ஒரு பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைச்சு தான் தேர்தல் சந்திக்கக்கூடிய பிளானில் இருக்குது. அதனால் 3 மணிக்கு போகக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து அதில் வாய்ப்பு வந்துருங்கிறனால 3 மணி உருவதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ அதிமுக தொண்டர்கள் பெரும்பான்மை இப்போது அமமுக பக்கம் இருப்பது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அது கிட்டத்தட்ட உண்மைதான் வச்சுக்கலேன். ஏன்னா இப்போ நடக்கூடிய அந்த கூட்டுறவு சங்க தேர்தலெல்லாம் வந்து நிறைய இடங்களில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இயக்குநர்கள் அந்த மாதிரி பதவி தலைவர்கள் வந்து பங்கிட்டு பண்ணிக்கிட்டு அண்ணாதிமுகவோட அன்கோவை போட்டுக்கிறாங்க, திமுகவோட அன்கோவை போட்டு பதவியை வந்து 3 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல் வந்திருக்குன்னு வச்சுக்கலேன். ஒரு கூட்டுறவு தேர்தலில் ஆளுங்கட்சி வலுவாக இருக்கும் பொழுது, கூட்டுறவு தேர்தலெல்லாம் வந்து பெரும்பாலும் ஆளுங்கட்சி ஆட்கள் தான் ஜெயிப்பாங்க, ஆளுங்கட்சி ஆட்கள் தான் கொண்டு வர முடியும். ஆனால் இப்போ வேறு வழியே இல்லாமல் தினகரன் தரப்பாட்களோடு வந்து ஆளுங்கட்சி பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து டைரக்டர் வந்துருக்குங்க, நாங்கள் தலைவர் வந்துக்கிறோம், அல்லது நீங்கள் தலைவர் வந்துருக்குங்க, நாங்கள் வந்து டைரக்டர் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வந்து பெருவாரியாக பார்க்க முடியுது. அதனால் வந்து தினகரன் ஒரு கணிசமான அளவு தொண்டர்கள் கையில் வச்சுருக்கேன்னு சொல்ல வச்சுருக்காரு. சரி, வெற்றிகரமாக சோகம் முடிச்சாச்சு. டாஸ்க்கை வந்து நானும் முடிச்சுக்கிறேன். டாஸ்க்கில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்கறவங்க நினைப்பாங்க, இது ஒரு டாஸ்க்கு, இது வேறு இது அப்படின்ட்டு. சரி, ஓகே. இதுலேயும் நீ ப்ளூப்பர் சிக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன், வெற்றிகரமாக. அதே மாதிரி வந்து சிபியை வச்சு 2 மீம்ஸ் வந்திருக்கு, அதையும் நான் போடுறோம், பார்த்துக்குங்க. தொடர்ந்து வீடன் எப்படி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மண்டே மார்னிங் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சந்திப்போம் நம்ம. ஆமாம், அதே மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நடத்தி உங்கள் கேள்விக்கு நாங்கள் பதிலாக சொல்ல முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள், இந்த கேள்விகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தெரியணும்னு நினச்சா அந்த வீடியோ வந்து ஷேரும் பண்ணுங்கள். ஆமாம், கண்டிப்பாக ப்ளூபர்ஸ் பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சிபியோட ப்ளூபர்ஸ் பிடிச்சிருந்தா மற்றபடி திமுகவுடைய எல்லா பேரும் தோல்வி அடைஞ்சிடறாங்க. ரொம்ப மோசமான ஒரு தோல்வி. அந்த 5 ஆண்டு ஒரு கடுமையான ஒரு எலி கத்துது சிபியோவில்.
கிளி குறுக்கிட்டதன் காரணமாக